ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோக்கான டாபிக் என்னன்னா டிசி வர்சஸ் பென்டன். இந்த வீடியோ நான் சைபாக் எடுக்க போகிறது இல்லை, ஏன்னா நான் போன வீடியோவில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யார் ஃபைட் பண்ண போகிறேன்னா பேட்மேனும் வேம்பையர் இருந்தேன். ஏன் இந்த ரெண்டு பேர் நான் இப்போ சூஸ் பண்ணேன்னா, ஏன்னா ரெண்டு பேர் பேட்டரை சம்மந்தப்பட்டவங்க. சரி, இப்போ ஒன் பை ஒன் ரெண்டு பேரோட பவர்ஸையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்மேனோட பவர்ஸ். பேட்மேனோட நார்மல் ஹியூமன்லேயே சூட்டை போட்டுட்டு நிறைய சண்டை போட தெரியும், அதுக்கெலாம் நிறைய கேஜெட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம வேம்பையர்ஸோட பார் பார்க்கலாம். வேம்பையர்ஸ்கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி. அதுக்கெல்லாம் அவன் ஹியூமன் ஏதாவது துப்புனேன்னா அதை வச்சு அந்த ஹியூமனே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ஃபைட்டில் யார் ஜெயிச்சிருக்கு வந்து, எஸ் வேம்பையர் தான், ஏன்னா அவனால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஃபைட் யார் நோடலன்னு பார்ப்போம். சூப்பர் மேன் வர்சஸ் அட்டாமிக் செக்ஷன் உள்ளது அடுத்த ஃபைட். ஃபஸ்ட் நம்ம சூப்பர் மேனோட பவர் பார்த்தலாம். அவங்ககிட்ட எனார்மல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கெல்லாம் ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி, கண்ணன் லேசர் ஷூட் பண்ண முடியும். ஈவன் ஃப்ளாஷே அவங்ககிட்ட ஸ்பீடில் தோத்துட்டேன், அவ்வளோ ஸ்பீட் அவனுக்கு. அதுக்கெல்லாம் மூணு பேர் சேர்ந்து கூட அவ்வளோ தள்ள முடியல, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அவனுக்கு. நான் சொன்ன மூணு பேர் நார்மலானவங்கள, அவங்களும் சூப்பர் ஹீரோஸு. அடுத்து நம்ம அட்டாமிக் செக்ஸோட பவர் பார்ப்போம். அவர் ரெண்டு ஏலியன் கலந்து செய்யப்பட்டிருக்கேன், அட்டாமிக்ஸ் அப்புறம் ஏலியன் எக்ஸ். இவங்களோட டெலிபோர்டேஷன் பவர் இருக்கிறதா சூப்பர் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, ஆனால் இந்த ரெண்டு விஷயமே போதும் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபைட்டோட வின்னர் யாராவது இருக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் ட்ரா ஆயிடுவாங்க, ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரென்த். இப்போ அடுத்த ஃபைட் யாருக்கு உள்ளோனா ஃப்ளாஷ் வர்சஸ் எக்ஸலரேட். ரெண்டு பேருக்கும் பவர் ஸ்பீடு தான். இப்போ யாரோட ஸ்பீட் ஜாஸ்தி ஆகுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ளாஷோட ஸ்பீட் கிட்டத்தட்ட டைமண்ட்ஸாகவே கிராஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்கேன் ஃப்ளாஷ். அதே மாதிரி எக்ஸலரேட் டைமே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு ஸ்பீடாக ஓடுவேன். அதனால் டைம் ஸ்டாப் ஆகிறது டைமென்ஷன் கிராஸ் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச டைமென்ஷன் கிராஸ் பண்ணுறதே ரொம்ப பவர்ஃபுல். அடுத்து ஃபைட் பண்ண போகிறது வண்டர் உமன் அப்புறம் ஹீட் பிளாஸ்ட். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வண்டர் உமனோட பவரை. அவர்கிட்ட நிறையா ஸ்பீட் இருக்குது, அதுக்கெல்லாம் டியூரபிலிட்டி ஜாஸ்தி, என்டியூரன்ஸும் ஜாஸ்தி. அதுக்கெல்லாம் அவன் கையில் இருக்க ரோப்பும் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸ்ட்ரென்த்தும் ஒரு நார்மல் ஹியூமன் விட ரொம்ப ஜாஸ்தி. ஹீட் பிளாஸ்டோட பவர் நல்லா ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறது, மேனிபுலேட் பண்ணுறது, அதை அப்சர்வ் பண்ணுறது தான். ஃபைட் சம்மந்தப்பட்டதால என்ன வேணால் பண்ண முடியும். ஸ்பீட் படி பார்த்தா இந்த ஃபைட்டை வண்டர் உமன் தான் ஜெயிச்சிருக்கணும், ஆனால் என்டியூரன்ஸ் மிச்சம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா ஹீட் பிளாஸ்ட் தான். அடுத்து நடக்க போகிறது ஆக்வாமேன் அப்புறம் ஆர்டிகோவானுக்கு நடுவில் ஃபைட். ஃபஸ்ட் நம்ம ஆக்வாமேனோட பவர் பார்ப்போம். ஆக்வாமேனால் எல்லா வாட்டர் அனிமல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் வாட்டர் கூட மேனிபுலேட் பண்ண முடியும். சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸ்பீட் இருக்குது வாட்டரில், அவனால் ப்ரீத் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பன் இருந்தால் அவன் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், கிட்டத்தட்ட சி காட் அளவுக்கு. ஆர்டிகோனோட மெயின் பவர் ஐஸ் தான், அது ஒரு பீம் ஷூட் பண்ணால் அது எங்கே போய்படுதோ அது எல்லாமே ஐஸாக மாறிடும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயம் போதும் ஆக்வாமேனை தோக்கடிக்கிறதுக்கு. இப்போ ஃபைட்ஸ்லாம் முடிஞ்சு மூணு வாட்டி பென்டன் ஜெயிச்சிருக்கேன், ஒரு ட்ரா ஒரு லாஸ் இதுலேருந்து நினச்சி நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும் பென்டன் இந்த ஃபைட்டோட வின்னர்னு. சரிக்கு வீடியோ முடிஞ்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பை பை.